ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரிடினியம் டைக்ரோமைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிடிசின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ பிடிசினா என்னன்னு பார்ப்போம். பிடிசி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ப்ரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிஹைடும், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் கீட்டோன் கிடைக்குங்கிறது நமக்கு தெரியும். இதை வந்து கான்ஃபோர் த்ரீ ஏஜென்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பிடிஎஸ் பார்த்தீங்கன்னா பிசிசியை விட லெஸ் அசிடிக். ஓகேங்களா? அதனால் இது வந்து, அதாவது இப்போ ரியாக்டன்ட்டில் ஆசிட் சென்சிட்டிவ் குரூப் எதுவும் இருந்தாக்க அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது, ஆல்கஹாலை மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சிடைஸ் பண்ணும். இதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஆரஞ்ச் சாலிடாக இருக்கும். இது வந்து வாட்டர், டிஎம்எஃப், டிஎம்எஸ்ஓ, டைமெத்தில் அசிட்டமைலாம் கம்ப்ளீட்டாக சாலிபிளாகும். பட் டிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஸ்பேரிங்லி சாலிபிளாகும், கொஞ்சமாக சாலிபிளாகும். இதோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்ப்போம். இப்போ அக்வஸ் சொல்யூஷனில் குரோமியம் ட்ரை ஆக்சைடு எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் H2O ஆக்சிஜனில் உள்ள லோன் பேர் போயிட்டு இங்கே வந்து குரோமியத்தில் போயிட்டு அட்டாக் பண்ணும். இப்படி அட்டாக் பண்ணையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் குரோமியத்துக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் உள்ள பை எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி ஆக்சிஜன் மேலே போயிடும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும், இங்கே மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் வரும், இங்கே வந்து OH2 இருக்கும், அப்போ H+ வெளியில் வந்து இங்கே ஆட் ஆகிரும். அதுதான் நான் இங்கே எழுந்திருக்கேன். இப்போ வந்து H2O வெளியில் போனால் நம்மளுக்கு வந்து டைக்ரோமிக் ஆசிட் கிடச்சிடும். இது வந்து குரோமிக் ஆசிட், இது வந்து குரோமிக் ஆசிட், இது வந்து டைக்ரோமிக் ஆசிட். இப்போ இதில் பிரிடின் போட்டோம்னா என்னவென்னு பார்த்தீங்கன்னா, பிரிடின் வந்து பேஸுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த 2 equivalent of பிரிடின் போடையில் என்ன ஆகும்னா, அசிட்டிக் ப்ரோட்டான் ரிமூவ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈக்குவலண்ட் ஆஃப் பிரிடின் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இந்த அசிட்டிக் ப்ரோட்டான் ரிமூவ் பண்ணிடும். அடுத்த பிரிடின் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள அசிட்டிக் ப்ரோட்டான் ரிமூவ் பண்ணிவிட்டு சால்ட்டாக ஃபார்ம் ஆயிரும். அதுதான் நம்மளுக்கு பிரிடினியம் டைக்ரோமிக்னு சொல்கிறோம். வாங்க அப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணாக்கா ஆல்டிஹைடு கிடைக்கும்னா, செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் கீட்டோன் கிடைக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா சால்வெண்ட்னால பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் மாறுது. இங்கே பாருங்கள், டிசிஎம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஆல்டிஹைடு கிடச்சிருக்கு. அதே டிஎம்எஃப் யூஸ் பண்ணையில் என்ன கிடச்சிருக்கு, ஆசிட் கிடச்சிருக்கு. இது ஏன் அப்படி கிடைக்குதுன்னா, டிசிஎம் பார்த்தீங்கன்னா ஹைக்ரோஸ்கோபிக் கிடையாது, அதே டிஎம்எஃப் பார்த்தீங்கன்னா ஹைக்ரோஸ்கோபிக். இதை என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரிடின் டைக்ரோமீட்டருக்கு பார்த்தீங்களா, அதை டீகம்போஸ் பண்ணோம். டீகம்போஸ் பண்ணாக்கா, டீகம்போஸ் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து டைக்ரோமிக் ஆசிட் கிடைக்கும். இந்த டைக்ரோமிக் ஆசிடை டீகம்போஸ் பண்ணால் குரோமிக் ஆசிட், அந்த குரோமியம் ட்ரைஆக்சைட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது பார்த்தீங்களா, அது வந்து திரும்ப வந்து கிடச்சிரும். ஏன்னா இது வந்து ஹைக்ரோஸ்கோப்பிங்கிறதுனால அதுக்கு வந்து வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணுமா. ஸோ அதனால் பிடிசியை வந்து அதை டீகம்போஸ் பண்ணிடும். ஓகேங்களா? அதனால் இது வந்து ஆக்சிடைசேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஓவர் ஆக்சிடேஷன் நடந்தால் நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடாக கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட மெக்கானிசம் நான் போட்டிருக்கேன் என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பிரிடினியம் டைக்ரோமேட் வந்து எப்படி டீகம்போஸ் ஆகுது அப்படின்ட்டு, அந்த சால்ட்டாக ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, O- பிரிடினியம் அயான் ப்ளஸ்ன்ட்டு, அது வந்து H+ வந்து திரும்ப அதுக்கு கொடுத்துட்டு பிரிடினாக மாறிடுது. ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிரிடினியம் இன்னொரு பிரிடினியம் அயன் பக்கத்தில் உள்ள ஆக்சிஜனில் உள்ள நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஷிஃப்ட் ஆகுறதுனால, ஸோ இந்த குரோமிக் ஆசிட் பார்த்திங்கன்னா வெளியில் போகுது. வெளியில் போகிறதுனால நமக்கு என்னங்க கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குரோமியம் ட்ரை ஆக்சைடு கிடைக்கிது. ஸோ இன்னொரு இது இருக்கும் பார்த்தீங்களா, இன்னொரு குரோமியம், அந்த குரோமியத்தில் உள்ள ஆக்சிஜனும் ஆக்சிஜனில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் பார்த்திங்கன்னா இன்னொரு ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. ஸோ இன்னொரு பிரிடின் வெளியில் வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குரோமிக் ஆசிட் இருக்குது. இந்த குரோமிக் ஆசிட் தான் நமக்கு தெரியும் ஓவர் ஆக்சிடேஷனில் கொண்டு போய் நிறுத்தோன்ட்டு. ஸோ ஓவர் ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்டிஹைடோடு ஸ்டாப் ஆகாமல் நம்மளுக்கு வந்து ஆசிடாக கிடைக்கிது. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இதே சால்வெண்ட்டை வேறு வேறு சால்வெண்ட் மாற்றுறதுனால அங்கே நடக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வேறு ப்ராடக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிசி எடுத்திருக்கோம். பிடிசி சால்வெண்ட் என்ன, அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா லிக்விட் அமோனியா எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் எடுத்தனால நம்மளுக்கு வந்து அன்ஹைட்ரேட் ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. இதே லிக்விட் அமோனியா எடுத்ததுனால பாருங்கள் அமைடு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. இப்போ இதோட மெக்கானிசம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் பிடிசி புடையில் நம்மளுக்கு வந்து இது ஆக்சிடைஸ் ஆகி ஆல்டிஹைடு கிடச்சிருது. அப்புறமே தான் பார்த்தீங்கன்னா இந்த அசிட்டிக் ஆசிட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் உள்ள லோன் பேர் போயிட்டு இந்த கார்பனல் குரூப் அட்டாக் பண்ணையில். ஸோ வந்து இந்த நியூக்ளியோ ஃபைல் வந்து எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் பண்ணையில இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன் மேலே மூவ் ஆகுது. ஸோ அங்கே எக்ஸ்ட்ரா இருக்க ஹச் வந்து H+ வெளியில் போயிட்டு இங்கே OH மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா திரும்ப பிடிசி வந்து ஆக்சிடைஸ் பண்ணி இதை கீட்டோனாக மாற்றிடுது. ஏன்னா செகண்டரி ஆல்கஹால் தானே, அதனால் பார்த்தீங்கன்னா இதை ஆக்சிடைஸ் பண்ணால் கீட்டோன் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து அசிடிக் அன்ஹைட்ரைடு கிடச்சிருச்சு.
இப்போ அதே பார்த்தீங்கன்னா பிடிசி இன் லிக்விட் அமோனியா, லிக்விட் அமோனியா சால்வெண்ட்டாக எடுத்து பண்ணோம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இதே மாதிரி வந்து ஆல்டிஹைடு கிடச்சிரும். அந்த ஆல்டிஹைட்ல எது போய் அட்டாக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் உள்ள லோன் பேர் பார்த்தீங்கன்னா போயிட்டு அட்டாக் பண்ணும். நைட்ரஜன் உள்ள லோன் பேர் போயிட்டு இங்கே அட்டாக் பண்ணையில் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், இதே எப்படி ரியாக்ஷன் நடக்குதோ அது இதே மெக்கானிசம் மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அமைடாக கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பிசிசி பார்த்தீங்கன்னாக்கா ஆசிட் சென்சிட்டிவ் குரூப்னு தெரியும். பிசிசி வந்து பிடிசி விட மோர் அசிடிக்னு தெரியும். அதனால் அது வந்து வேறு ஏதாச்சும் ஆசிட் சென்சிட்டிவ் குரூப் இருந்தாக்கா அதோட ரியாக்ட் பண்ணணும்னு தெரியும். ஸோ இதில் வந்து இதிலே ஆசிட் சென்சிட்டிவிட்டி குரூப் இருக்குது, ஆனால் இது வந்து லெஸ் அசிடிக்ங்கிறதுனால இது வந்து அந்த ரியாக்ஷன் போகல. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி போகாமல் ஸ்டாப் பண்ணுறக்காக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பென்சா அசோ நைட்ரோசோல் யூஸ் பண்ணுவாங்க. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக, ஏன்னா அசிடிக் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பஃபர் சொல்யூஷன் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த பஃபராக பென்சா அசோ நைட்ரோசோல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பிடிசி வந்து லெஸ் அசிடிக்காக இருக்கிறதுனால நம்ம எதுவும் யூஸ் பண்ணல, வெறும் நார்மல் சால்வெண்ட் டிசிஎம் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டிங் ப்ரைமரி ஆல்கஹால்லேருந்து நம்மளுக்கு ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.